ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா அக்கரைப்பேட்டை வந்திருக்கிறோம். அக்கரைப்பேட்டில் வந்து மீன்பிடி துறைமுகம் இருக்கு. நம்ம இங்கே வந்து மீன் வாங்க வந்திருக்கோம். மீன் வாங்கி நம்ம மீன் பிரியாணி போட போகிறோம். அதனால் இங்கே தான் வந்து மீன் வாங்க போகிறோம். இங்கே வாங்கினா கொஞ்சம் மீன் வந்து நல்லா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய மீனாக இருக்கும். ஸோ அதை தான் வாங்க வந்திருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்கே போகிறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சமைக்க வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப அவுட்டரில் வந்திருக்கிறோம். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் பாருங்கள். இந்த ஏரியாவில் தான் நம்ம சமைக்க போகிறோம். அப்புறம் இங்கே பாருங்கள், சுற்றிலும் வந்து தென்னந்தோப்பு. ரொம்ப இடத்த வந்து ரொம்ப சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்தனா. இங்கே தான் இன்றைக்கி நம்ம மீன் பிரியாணி சமைக்க போகிறோம், செஞ்சு முறையாக சாப்பிட போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து லொக்கேஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த இடம் வந்து நல்லா இருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இந்த இடத்தை பாருங்கள், எவ்வளோ தென்னை மரம்னா பாருங்கள், இவ்வளோ தான் உயரம். இது மூலம் உயரமே கிடையாது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மீன் கழுவ ஆரம்பிச்சிட்டோம். போரில் உள்ள தண்ணி எடுத்து நம்ம மீன் கழுவிட்டுருக்குறோம். நம்ம வாங்கிட்டு வந்த மீன் தான் பார்த்துட்டிங்கன்னா. இப்போ இந்த மீனை நம்ம தான் கழுவிட்டுருக்குறோம். இந்த கழுவிட்டுருக்கோம் பாருங்கள், எல்லாமே இதே இந்த சைஸில் தான் நம்ம மீன் வாங்கி வெட்டி வந்திருக்குறோம். அப்போ தான் இந்த மீன் பிரியாணிக்கு செம சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்படி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு வழியாக வந்து எல்லா ஜாமானும் இங்கே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ என்னென்ன ஜாமான் எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, சட்டி, அப்புறம் வந்து கூடை, நம்ம மீன் அலசியும் எடுத்து வந்தாச்சு. இந்த மீன் அலசுற வேலை முடிஞ்சிச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் இது. தம்பி எப்படி வெங்காயம் வெட்டுறது பாருங்க. இவர் வந்து கொய்த்தில் இருந்தாப்புல, கொய்த்தில் வந்து அரபிக்கு வந்து இவர் தான் வந்து குக்காக இருந்தாப்புல. அங்கே இப்போ கொரோனாவிலேருந்து இப்போ வந்து அவர் அங்கே வேணான்ட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கொரோனாக்கு அப்புறம் டேஸ்ட்டை மாற்றி சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டார். இப்போ இந்தியாவுக்கு வந்து இப்போ நம்ம அவர் கையில் வச்சிட்ருக்குறோம். இப்போ நம்ம இஞ்சி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மீன் மசாலா போட்டுக்கிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் மசாலா போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. இந்த ஜீரகத்தூள், அடுத்தது ஜீரகத்தூள் போடுறோம். அடுத்தது சோம்புத்தூள், மிளகாத்தூள் போடுறோம். அடுத்தது மஞ்சத்தூள், லாஸ்ட்டாக போடுறோம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக போட்டது வெள்ளை மிளகு. இது போதுமான அளவு தண்ணி ஊற்றணும் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. உப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம், சால்ட் உப்பு. இது இப்போ லெமன் சால்ட்டு, இந்த கொஞ்சம் புளிப்பு வரணும் இல்லையா, அதுக்காக லெமன் சால்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது லெமன் சால்ட் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். இது அதுக்காக கொஞ்சம் புளிப்புக்காக தான் இப்போ நம்ம லெமன் சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா தடவிட்டுருக்குறோம். பாருங்க மசாலாவை பாருங்க. பார்த்தோன்னே எனக்கு நாக்கு ஊறுது. பச்சையாகவே எடுத்துங்கன்னு போல தோணுது. ஏன் சாப்பிட முடியுங்களா? ஆஹா, என்ன மாதிரி தம்பி தடவுறாப்புல. அடா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 , ஆஹா பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே மசாலா தடவி தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். மீன் பிரியாணி அடுப்பு பற்ற வச்சுட்டா மீன் பிரியாணியோட வேலையை முடிஞ்சு போச்சு. பாருங்கள் மீனோட சைஸை, நம்ம மீன் நம்ம துண்டு போட்டிருக்க சைஸை பாருங்கள். இந்த மீனை தான் இப்போ நம்ம வறுத்து மீன் பிரியாணியாக போட்டு சாப்பிட்டு ருசி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இப்போ நம்ம கல் அடிக்காச்சு. அடுத்தது தம்பி விறகு அடிக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து தவா, தோசைக்கல்ல தான் போட்டு நம்ம இந்த மீனை வறுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். கல் இப்போ தான் சூடாக அணிச்சு எண்ணெய் ஊற்றிட்டுருக்குறோம்.
இப்போ நம்ம மீனை போட்டுறலாம். பெரிய மீன் பெரிய மீன் ப்ரோ. இங்க போட்டாச்சு இப்போ. இங்க பாருங்க சாமி தம்பி. பாத்துங்க. பாத்துங்க பொறுமை பொறுமை பொறுமை. அடா 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 அடா. வாசம் இது தூக்குதுங்க வாசம். பெரிய மீன் விரட்டும் போது எண்ணெய் அப்படி மேல அடிக்குது. அருமையா இருக்குங்க ஐயா. நல்லா காமிப்பா ஐயா. வந்து இன்னும் 100 வருஷம் வாழணும் எங்களுக்கு சேவை செய்யணும் ஐயா. ஐயா நல்லா காமிப்பா. என்ன ஸ்டா தானே ஸ்டாப் போட்டு குடிப்போம்ல இங்க கிராமத்து ஸ்டாப் பாருங்க. இங்க பாருங்க பாருங்க மாயம் இல்ல மந்திரம் இல்ல. இங்க பாருங்க அப்படியே பேருக்கு அவ்வளவுதான். ஓகே தண்ணி சேதம் இல்லாம வெளியே வந்துடும். வைக்க போறோம். சட்டி வச்சாச்சு. அடுத்தது வந்து இப்போ எண்ணெய் ஊற்றணும். அதில் இதான் பிரியாணி சட்டி. இது எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் புதினா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் இப்போ நம்ம போட போகிறோம். இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா வெங்காயம் புதினா பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதான் வந்து பிரியாணிக்கு இப்போ அடுப்பா அடுப்பு லைட்டாக ஆடிட்டு ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் போட்டாச்சு. அடுத்து வெள்ளை மிளகு போட்டாச்சு. சோம்புத்தூள் இது வந்து சோம்புத்தூள் மசாலா. இது இது சிக்கன் போயிருக்கு. மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் அனைத்துமே இதில் போட்டோம். அதான் நம்ம காமிச்சோம். இதோட சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து எங்கள் ஊர் நாகூர் மெத்தடில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இந்த அரிசி பார்த்தீங்கன்னா துளசி பச்சை. இது நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு வந்து இந்த எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுலாம் எல்லாமே பிரியாணி போட்டுட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணி அரிசி அரிசி எதுவும் உடையாது. நல்லா அருமையாக இருக்கும். அது மீன் பிரியாணிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னு தண்ணி ஏற்கனவே வந்து எல்லாம் தண்ணி கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த அரிசி எதுக்கு போகிறோம்னா ஒரு அரை வேக்காடு இந்த அரிசியை போட்டு அரை வேக்காடில் போட்டு நம்ம அந்த மசாலா கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் போட்டு நம்ம கிண்ட போகிறோம். மீனையும் அதில் தான் வறுத்த மீனையும் மேலே வச்சு தான் கிண்ட போகிறோம். இப்போ அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து இன்னொரு 2 நிமிஷம் இறக்கிடுவோம். அது நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு.
நம்ம அந்த சாதத்தை எடுத்துட்டு இருக்கோம். சாதத்தை வந்து தண்ணியோட எடுத்துட்டு இருக்கோம். தண்ணியோட எடுத்து இப்ப வடி கட்டிட்டு இருக்கோம். வடி கூடையில வச்சு வடி கட்டுறோம். இந்த அந்த வடி கட்டனதுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம இங்க வச்சிருக்கோம் பாருங்க மசாலா இதல தான் போட்டு நம்ம கிண்டிட்டோம்னா பிரியாணி வேலையே முடிஞ்சிருச்சு. தண்ணி வடியாவது இப்போ நம்ம அரிசியை கொட்டுறோம் பாருங்க. இந்த பாருங்க அரிசியை கொட்டினா பிரியாணி வேலையை முடிந்து விட்டது. சூடா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நம்ம இப்போ நம்ம மீன் பிரியாணியில் மீன் அடிக்கிட்டு இருக்கோம். பொரிச்ச முந்திரி வெங்காயம் நம்ம போட்டுட்ருக்குறோம். இப்போ போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டுட்டு தம்மில் போட்டோம்னா மீன் பிரியாணி முடிஞ்சு எல்லா மீனையும் உள்ளே அடிக்கியாச்சு. நம்ம இது வந்து இப்போ நம்ம தம்மில் போட்டிருக்கோம். தம்மில் போட்டோம்னா அந்த கீழே உள்ள அந்த சூடு எல்லாமே அரிசி எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அது மேலே இப்போ தம்மு போட்டிருக்கோம். அந்த மே சூடுக்காக அந்த தம்மு போட்டிருக்கோம். இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் விறக்கி ஒரு கிண்டு கிண்டுட்டால் பிரியாணி வேலை முடிஞ்சிருச்சு. உட்காந்துட்டு இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நல்லா முறையாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு இன்றைக்கி அதோட போயிட்டுருக்க வேண்டியதான். தம்மை பிரிச்சுட்ருக்குறோம். தம்மு போதுமான இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தம்மை பிரித்து இப்போ சாப்பாடை நம்ம கிண்ட போகிறோம். இங்கே பாருங்க இப்போ நம்ம கிண்ணா தான் கிண்டிட்டு கொஞ்சம் இப்போ வந்து நம்ம மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிண்ட போகிறோம். கிண்டுனா டோட்டலாக எல்லா இதுவும் கிண்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ இப்போ மீன் எல்லாம் நம்ம அடியில் வச்சுருக்கோம். அதனால் வந்து இந்த மேலாப்பில் இந்த சாதத்தை எடுத்துகிட்டு மீனை வெளியில் எடுத்துகிட்டு கிண்டினோம்னா நல்லா ஒரு மசாலாலாம் மிக்ஸ் ஆகும். இப்போ மீனை உடையாமல் எடுத்துகிட்ருக்கோங்க பாருங்கள். மீனை பாருங்கள் இந்த மீன் அப்படியே உடையாமல் எடுத்துகிட்ருக்குறோம். எல்லாமே நம்ம வந்து மீனை தான் எடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் மீனை பாருங்கள் வாசனை செமையாக இருக்குங்க. இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மீனோட அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போயே சாப்பிட்றலாம். இன்னும் கொஞ்சம் இந்த அடியில் மசாலா இருக்குது. அதை ஒரு கிண்டுக்குன்னா இன்னும் நாக்கு இப்போயே எனக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தான் பிரியாணியாகவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் உடனே திங்கன்னு தோணுது. இது வந்து எங்கள் நாகூர் ஃபிஷ் பிரியாணி. என்ன ஃபோனில் எல்லாம் கண்டுபிடிச்சான். அந்த வாசம் ஃபோனுக்கு வர மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாக்கி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் ஃபோனில். அப்படியே இந்த நிற்க முடியலங்க இதோட வாசனை. அவ்வளோ ஒரு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிடணும் போல் தோணுது. கலர் வைக்கலண்ணா சூப்பராக இருக்குது தம்பி. அருமையாக இருக்குது. அடுத்தது பொரிச்ச வெங்காயத்தை தூவிட்டுருக்கோம் பாருங்கள். முந்திரி பருப்பு கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள். நிறையா முன்னாடியே போட்டுட்டோம். இருந்தாலும் இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு. இப்போ அப்படியே மூடிட்டு இப்போ உட்காந்து இலையை போட்டு வச்சு சாத்த வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ஐயா இங்கே வந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இலை வெட்டி கொடுத்ததுலேருந்து இளநி பறிச்சதுலேருந்து எங்களுக்கு உதவினா சொல்ல முடியாத உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஐயா சாப்பிட்டு இதோட சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. சாப்பிடுங்க. ஐயா அதோட சுவை எப்படி இருக்கு? நல்லா அருமையா இருக்கு. நல்லா இருக்கா? சரி. தண்ணி கொண்டு வா. தண்ணி வேணாம். செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டோம். நல்ல சூப்பரான இடத்துக்கு போனோம்.
மீன் பிரியாணியை போட்டோம் சாப்பிட்டோம் அந்த இடத்த நல்லா பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்களோட கமெண்ட் மூலயமா தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்